ஹலோ கேர்ள்ஸ், ஆஃபீஸ் காலேஜ் இப்படி டெய்லி மேக்கப் போடுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அது டெய்லி வந்து மேக்கப் போடும்போது அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ரொம்ப நேச்சுரலாக அண்ட் நியூட் மேக்கப்பாகவும் வந்து போட்டாதான் ரொம்ப சட்டிலாகவும் இருக்கலாம். மேக்கப் போடுறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். அண்ட் வெல்கம் டு navajlifecaretamil. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க லைவ் வீடியோவை போகலாம். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி குட்டி ஒரு ஸ்கின் கேர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஓசோன் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வந்து டீடான் ஃபேஸ் வாஷ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நல்லா மைல்டாக இருக்குது. ஸோ ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு ரொம்பவே சூட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு மேக்கப் போடும்போது நம்ம மேக்கப் லாங் லாஸ்டிங் அண்ட் வந்து ரொம்பவே பார்க்க வந்து ஃப்ளாலெஸாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதே ஓசோன் பிராண்ட்லேருந்து ஒரு டீடான் ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வெயிலில் வந்து ரொம்பவே ஸ்கின் டேனாக இருக்குன்னா இந்த ப்ராடக்ட் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரெண்டு பண்ணுறேன், என்னோடய ஃபேஸில் வந்து அந்த ஸ்க்ரப்பை நல்லா அப்ளை பண்ணிட்டு மைல்டாக வந்து நான் மசாஜ் பண்ணுறேன். ரொம்ப ஹார்ஷாக வந்து ஸ்கின் ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஸோ நான் மைல்டாக வந்து இப்படி மசாஜ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா என்னோடய ஸ்கின் இருக்கிற டெட் செல்ஸ், இம்பியூரிட்டிஸ், டர்ட்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட் இந்த நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அண்ட் தென் எந்த என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபேஸ் பேக் வந்து போடுறேன். ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸில் இருக்க டேன், அதுக்கப்புறம் டல்னஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணுது. ஸோ எனக்கு ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஃபீல் கிடைக்குது. ஃபுல்ல பேக் அப்ளை பண்ணிவிட்டு நான் 10 to 15 minutes அதை ட்ரை பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து வாஷ் பண்ணுறேன். ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸ் வந்து இவ்வளோ பிரைட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இன்ஸ்டண்ட்டாக வந்து என்னை டேனை ரிமூவ் பண்ணி பிரைட் ஆகுது. அண்ட் தென் மறக்காமல் வந்து நான் என்ன பண்ணேன்னா ஒரு சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்து அப்ளை பண்ணுறேன். இதுவும் அந்த ஓசோன் பிராண்ட்லேருந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து இந்த சன்ஸ்க்ரீன் ஃபர்ஸ்ட் வந்து இப்படி தான் ஒரு ஒயிட் கேஸ்ட் இருக்கும், பட் அதை நல்லா நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிகிட்டே இருக்குது, ஃபைனலாக வந்து ஸ்கின்னோட செட்டில் ஆகிடும். ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கூட போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க மேக்கப் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிலிகான் பேஸ்ட் ப்ரைமர் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணேன்னா ஆரஞ்ச் கரெக்டாக பண்ணுறேன். பிகாஸ் இப்போ இருக்கக்கூடிய ஃபுட் ஹேபிட்ஸ், ட்ராவல், ஒர்க் ஸ்ட்ரெஸ் இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்ல வந்து டார்க் சர்க்கிள்ஸ், பிளாக் மார்க்ஸ் இந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இது மேலே டைரெக்டாக மேக்கப் அப்ளை பண்ணாமல் நான் ஒரு ஆரஞ்ச் கலர் கரெக்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆரஞ்ச் கலர் கரெக்டர் மேலே ஒரு கன்சிலர் வந்து யூஸ் பண்ணுறேன். கன்சிலர் ஒன்று மேலே ஃபவுண்டேஷனை விட ஒரு தின்னாக இருக்கக்கூடிய ஒரு காஸ்மெட்டிக் தான் வந்து கன்சீலர். ஸோ அந்த கன்சிலர் வந்து இது நான் வெட் அண்ட் வெல் பிராண்டில் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நல்லா டேப்டப் பண்ணிவிட்டு அந்த கன்சிலர் வந்து அந்த ஆரஞ்ச் கரெக்டரை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி நான் வந்து பிளெண்ட் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி டேப்டப் பண்ணி நீங்கள் பிளெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் மேக்கப் வந்து ஃப்ளாலெஸ்ஸாகவும் இருக்கும், நல்லா வந்து நீட்டாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு. அண்ட் தென் அந்த கன்சிலரையே வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணுறேன். பிகாஸ் இன்றைக்கி நான் வந்து எந்த ஒரு ஃபவுண்டேஷனுமே இல்லாமல் தான் வந்து மேக்கப் போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பஞ்சில் வந்து இந்த மாதிரி வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு என்னோடய ஃபேஸை வந்து பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்பஞ்சு வச்சு பிளெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் மேக்கப் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக ஈவனாக இருக்கும், இல்லைன்னா அங்கங்கே வந்து பேட்ச் பேட்ச் ஆகிடும். ஸோ வந்து மோஸ்ட் ஆஃப் மேக்கப்பில் வந்து ப்ரஷ்ஷுக்கு அப்புறம் மேக்கப் பிளெண்டர் யூஸ் பண்ணுங்கள். ஃபைனலாக இந்த மேக்கப் எல்லாமே வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணுறேன். ஸோ பவுடர் வச்சு செட் பண்ணால் தான் மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும், இல்லை சீக்கிரமாகவும் வந்து அது கலைஞ்சிரும். அண்ட் தென் ஒரு லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் ஐஷேடோ எடுத்து லைட்டாக கான்டோர் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னோடய ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஃபுல்லாக ஒரு மாதிரி முழுக்கட்டின்னு ஃப்ளாட்டாக இருக்கா. ஸோ அதுக்கு ஒரு சின்ன டைமென்ஷன் கொடுக்கறதுக்காக நான் இந்த மாதிரி வந்து கான்டோர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட ஐப்ரோ வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அவுட்லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து நான் ஃபில் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்களா உங்களோட ஐப்ரோஸை வந்து நீங்கள் ஷேப்பாக வந்து ட்ரா பண்ணலாம். ஃபைனலாக ஒரு ப்ரௌன் கலர் ஷிம்மர் ஷேட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ப்ரௌன் கலர் இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஒரு கிளிட்டரியாக இருக்க ஒரு ஷேட் அப்ளை பண்ணால் லைட்டாக என்னோடய ஐஸ் வந்து கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும். இல்லாத காஜல் அண்ட் ஐலைனர் எதுவுமே வைக்க போகிறதில்ல. ஸோ அண்ட் தென் வந்து இந்த மாதிரி லிப் லைனர் யூஸ் பண்ணி லிப்பை ட்ரா பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து ரொம்பவே குட்டி லிப். ஸோ இந்த மாதிரி ஒரு டார்க்கான லிப் லைனர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம ஒரு நியூட் கலர் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணும்போது என்னோட லிப்ஸ் வந்து ரொம்பவே பெருசாகவும் தெரியும். நியூட் கலர் லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப வாஷ் அவுட் ஆன மாதிரி வந்து தெரியாது. ஸோ வந்து அது பார்க்கறதுக்கே வந்து ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ லிப் லைனர் இல்லாமல் நியூட் லிப்ஸ்டிக்ஸ் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஸோ அந்த வித் லிப் லைனரோட ட்ரை பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். அதே நியூட் லிப்ஸ்டிக்கே என்னுடைய ப்ளஷ்ஷாகவும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவே நேச்சுரலாக என்னோடய மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெவியாக இருக்காது. ஸோ ஃபைனலாக என்ன பண்ணுறேன்னா ஒரு நல்ல மஸ்காரா வச்சு என்னோடய ஐலாஷஸை வந்து நான் இந்த மாதிரி கர்ல் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக இதுதான் வந்து என்னோடய லுக். ஸோ மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நேச்சுரலாக இருக்கு இல்லையா. ஸோ கண்டிப்பாக இந்த மேக்கப்பை ட்ரை பண்ணுங்க. என்னோட ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப்பை இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ சிம்பிளாக நீட்டாக ஒரு நியூட் மேக்கப் போடுறது எப்படிங்கிறது நீங்கள் கற்றுட்டு இருந்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வந்து உங்கள் மேக்கப்பில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட மேக்கப் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ். ஆனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனல் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆல்ரெடி வீடியோவில் காமிச்சது ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டை நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறவா செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ கைஸ், லவ் யூ ஆல்.